அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வஹாப் கிச்சனில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ், ஆல்வலி கிழங்கு வச்சு நம்ம இன்றைக்கி நகட்ஸ் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு ஆல்வலி கிழங்கு அவிச்சு கொடுத்தோம்னா பிடிக்காது, அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் கண்டினியூ பண்ணலாம். ஆல்வெளிக்கிழங்கு நகட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு ஆல்வெளிக்கிழங்க கேரட் துருவுற துருவி வச்சு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஆல்வெளிக்கிழங்கு நம்ம வந்து துருவினதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சாச்சு. இது கூட சேர்க்கறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம துருவி எடுத்துடலாம். நல்லா வந்துட்டு கேரட் சீவுறது இல்லைன்னா சீஸ் எல்லாம் துருவோம் இல்லையா, அதில் சேர்த்து கொஞ்சம் சின்ன பல்லில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த ஆல்வெளிக்கிழங்கு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது கொஞ்சம் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம துருவி இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்படியே சேர்த்தோம்னா எண்ணெய் குடிக்கும். இப்போ இது கூட வந்துட்டு நான் இன்றைக்கி ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய், அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் இதில் தனி மிளகாத்தூள் வந்துட்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ நம்ம நகட்ஸ் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த ஷேப்பில் உருட்டுறேன். உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது கண்டிப்பாக தண்ணி வந்து பிழிஞ்சு விட்டுட்டு தான் சேர்க்கணும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் ஆக ஆக மாவு வந்துட்டு ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். எண்ணெயும் ரொம்ப குடிக்கும். நம்ம இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு உருட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட நகட்ஸ் எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டை வந்துட்டு மாற்றி வச்சுட்டு நம்ம இன்னொரு பிளேட்டில் ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். மேலே வந்து பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக நான் இன்றைக்கி ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருக்க ஓட்ஸை வந்து லேசாக நான் இந்த மாதிரி கையாலே உடச்சிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு சுற்றுனீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பவுடர் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி உடைச்சாலே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ஓட்ஸும் கார்ன்ஃப்ளவர் பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க நகட்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டரில் வந்து நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த ஓட்ஸில் வந்துட்டு நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து ஓட்ஸ் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா நகட்ஸையும் நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், சூப்பராக நகட்ஸ் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நகட்ஸ் பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நகட்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். எண்ணெய் காயாமல் சேர்த்தோம்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது, ஒரு மாதிரி சொத சொதன்னு எண்ணெய் ரொம்ப குடிச்சிரும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நகட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பரட்டி பரட்டி விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு.
இப்போ சூப்பரான நகட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை பிளேட்டுக்கு மாத்திடலாம். நம்ம சேர்த்த ஓட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்துட்டு அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்க மிச்ச நகட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.